இந்த பிரச்சனை எப்படியே இருக்கையில் இப்போ கரூரில் விஷவாயு தாக்கி, இந்த விஷவாயு தாக்கி சாவுறது என்பது வந்து தொடர்கதையானது தான். இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதா நான் பார்க்கல. நீங்கள் 2011 2020 ஒரு 146 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த மாதிரி நூற்றுக்கான பேர் இறந்துருக்காங்க. ஏற்கனவே 93 ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன சட்டம் வந்திருக்குன்னா, மனித கழிவை வந்து மனிதன் அகற்றக்கூடாதுன்னு சட்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நகர விரிவாக்கத்தில் என்னாகி போச்சுன்னா, வீடுகள் கட்டி எல்லாம் செப்டி டேங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே உலர் லெட்டின் தான் இருந்துச்சு, உலர் அதில் தான் அது சட்டம் வந்துச்சு. 2013 திருப்பி ஒரு சட்டம் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, செப்டி டேங்கில் மனுஷன் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனாலும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க, விஷவாயுவில் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கேட்குறேன், என்ன செத்து போகணும்னு நினைக்கிறாங்களா? கீழே இறக்கி விடுறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அடிப்படையான காரணம்னா ஃபுல்லாக வந்து தனியார் கையில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து எதுவுமே வந்து அரசாங்கத்துக்கு, நீங்கள் இந்த செப்டி டேங் க்ளீன் பண்ண உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டத்தை எடுத்துன்னு வச்சிங்களேன், இந்த செப்டி டேங் ஹாஸ்பிட்டலில் ஹோட்டல் க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக வந்து தனியார் நிறுவனங்கள் தான். மிஷின் வைக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் கெட்டிப்பட்டால் அது வந்து வெட்டி எடுக்க முடியாது. கட்டப்பாடு தான் கீழே இறங்கணும். அப்போ தனியார்கள் முழுக்க முழுக்க மிஷினை நம்பாமல் ஆள் இருக்கிற வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த விஷவாயு தாக்குதலில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தனியார் லாப வரி இருப்பதாக நினைக்கிறேன். தனியார் லாப வரி வந்து இந்த மாதிரி போச்சுன்னா, இந்த அப்போ யார் குற்றவாளி? அரசாங்கம் தான். இல்லைன்னா என்னோட கருத்து அரசாங்கம் தான். ஏன்னா சட்டம் இருக்குது. யார் குற்றவாளி தெரியுமா? ஒரு ஒரு தொழிலாளி போய் அந்த செப்டம் இறங்கினா அது யார் இறங்க, அந்த வீட்டுக்காரன் குற்றவாளின்னு சட்டம் இருக்குது. அவங்களுக்கு காண்டக்ட் சட்டம்னு குற்றம், யாரும் கைது பண்ணப்பட்டதே இல்லை. கொஞ்ச நாள் பேசுவோம், திருப்பி மறந்துடும். அப்போ இந்த விஷவாயு தாக்குதல் மரணம் என்பது தொடர்புக்கு அடிப்படையாக நினைக்கிறது வந்து மனிதனை மனிதனாக பார்க்காத சமூக அமைப்பு நான் நினைக்கிறேன். இப்போ சட்டம் இருக்குது, வந்து வீட்டுக்காரன் கைது பண்ணலாம் இருக்குது. ஆனால் எத்தனை ஹோட்டலுக்காரன் கைது பண்ணப்பட்டிருக்கான்? நீங்கள் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் நடந்துச்சு, கைது பண்ணி ஒரு வாரத்தில் வெளில வந்துட்டான். அப்போ வந்து அரசாங்கம் என்பது ஒரு சீரியஸான சட்டத்தை கொண்டு வராதை தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சட்டம் இப்போ இருக்கத்தானே செய்யுது. சட்டத்தை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அரசு பல நேரங்களில் தன்னிடம் பிரச்சனை இருந்தால் கூட இதில் தான் லாப நட்ட கணக்கு வருது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, எதுக்கு எல்லோரும் பொதுத்துறையாக வைக்கணும்? நான் கூப்பிட்டா கூப்பிட்ட நேரத்துக்கு அவன் ஓடி வரணும், நான் நினச்ச நேரத்துக்கு அவன் இறங்கணும், இதுக்கு சேஃப்டியெல்லாம் போட முடியாது, தனியார்கிட்ட கொடுத்துட்டா அவன் இதெல்லாம் பார்த்துட்றான், உரிய உபகரணங்கள் இல்லாமல் கூட அவன் இறங்கிடுறான். என் அரசு ஊழியர்னால் அவன் வந்து என்கிட்ட பேரம் பேசுகிறான். ஸோ நான் ஒரு வீட்டுக்காரனா அல்லது ஒரு ஹோட்டல்காரனா அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்காரனா இம்மிடியட்டாக ரிமூவ் பண்ணணுங்கிற போது எவஞ்சத்தாலும் பரவாயில்ல இருக்கணுங்கிற இந்த மனோநிலை இருக்கு இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக அடிப்படை வேலைகளை ஃபுல்லாக காண்ட்ராக்ட் காலம் கொடுன்றாங்க. அதுக்கு என்ன அடிப்படையான விஷயம்னா, பர்மனண்ட்டாக வச்சா பணம் அதிகமாக செலவாகும், அரசுக்கோ தனியாருக்கோ ஆகும். அதனால் வந்து இது எடுத்தால் போதுன்னு அந்த தனியார் மையத்தை நோக்கிய மனநிலை தான் காரணம் நினைக்கிறேன். இல்லை, அதான் தனியார் மையம் இப்படி சாவுகளுக்கு காரணமாகிறதும் போது ஜனங்கள் இதை எதிர்த்து பேசணும்ல. சாதாரணமாக என்ன மக்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தடவை இந்த பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் பெங்கால் கேடர், அவர் ஒரு தடவை சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தார், நம்ம ஊரில் யார் பஸ்ஸில் ஏறினாலும் சரி அவருக்காக பஸ்ஸு அந்த இடத்துல நிற்கணும், ஆனால் அவர் ஏறிட்டார்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட்டு பெங்காலில் அது வந்து லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் இருந்தபோது அங்கே ஒழுங்கு இல்லைன்னு நினைப்பாங்க, எல்லா இடத்துலையும் வண்டி நிற்கிதுன்னு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஒரு வண்டியில் ஏற போய் அதை பிடிக்க முடியாமல் ஒருத்தர் தடுமாறி விழுந்தா உள்ளே இருக்கிறவங்க ரொம்ப சகஜமாக எடுத்துப்பாங்க. பெங்காலில் என்ன ஒரு நிலைமையே இருந்ததுன்னா, அப்படி தவறி விழுந்தால் உள்ளே இருக்கிற ஒரு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஏ அதை பார்க்க வேண்டாமான்னு கேட்பாங்க. ஸோ சக மனிதனை நேசிக்க கற்றுக் கொடுக்குற ஒரு சமூகமாக மாற வேண்டியது. மாடு மாதிரி வேலை பார்க்குறான் ப்ரைவேட்டில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மாடு மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நான் மனுஷனாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு சிரமம் இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வரும்போது 12 மணி நேரம் வேலை பார்த்தா நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மனோநிலை முதலாளித்துவ சமூக அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு இந்த மனோநிலை, இதை மாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது.